பாருங்க நம்ம வீடு இவ்வளவு கேவலமா இருக்கு. அவங்க வந்து 8 மணிக்கு ஸ்கூல்ல இருக்கணுமா, மணி 7:40 ஆயிடுச்சு, 7:45 ஆக போகுது. அதனால அவங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு வரணும். விட்டுட்டு வந்தா வீடெல்லாம் கிளீன் பண்ண, கிச்சன்ல கூட காலையிலே விலாக எடுக்கலன்னா இன்னைக்கு நேரமா போனோம்னு எடுக்கல, இந்த பாதி வேலை ஃபினிஷ் பண்ணாம இருக்கு. எல்லாம் முடிச்சிட்டேன், சிங்கிள் கொஞ்சோண்டு பாத்திரம் கிடக்கு, வேலை கிளவி வீடு கிளீன் பண்ணணும். நான் கொண்டு போய் விட்டுட்டு வரேன். அவன் வந்துட்டு சங்கு பூ வேணும், ஊமத்தம் பூ வேணும்னு சொல்லிட்டு சின்ன பாப்பா படிக்க போயிருக்கா. இன்னைக்கு வேற வழி இல்லை, நைட்டியோட கொண்டு போய் விட்டு வரல, டைம் ஆயிடுச்சான். அதனால அவன் சாப்பிடல, அவங்க தனியாக டிஃபன் பாக்ஸில் சோறு போட்டு வச்சாச்சு. நம்ம போய் விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் மீதி வரைய நம்ம செஞ்சுக்கலாம். இங்க சங்கு பூ ஊமத்தமா இருக்கா, ரெண்டுமே இருக்கா? வீட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம வீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணல, வீட்டை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. வீட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஏன் காலையில் விலாக் ஸ்டார்ட் பண்ணலன்னா, சரி பசங்க நேரமாக போகணுமே, விலாக் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம், நம்ம போனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சீரியஸாக யோசித்தேன். பட் என் பேரில் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சா, அந்த ஊமத்தப்பும் சங்கப்பும் வேணும்னு சொல்லி மிஸ்ஸு வந்து கால் பண்ணாங்க எத்தனை 7:30 மணிக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீனித்தாங்க பறிக்கவே போனான். அதனால் அவன் சாப்பிடக்கூட இல்லை, பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன். இப்போ நம்ம வீட்டெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ஈவினிங் வந்து பசங்க வந்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு, படுத்துருந்தேன். இப்போ வந்து பீங்கெல்லாம் தோல் சீவி இப்படி எட்டி வச்சுருக்கேன், சாப்பரில் போட்டு வெட்டிப்பேன், ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் அரிசி தண்ணியில் போட்டிருக்கு, டீ காஃபி எதுவும் குடிக்கலை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது பார்த்திங்கன்னா மணி 6:30 ஆச்சு, சமைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படி அப்படியே கடகடன்னு வேலையை முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்துட்டு என்னென்னா, சாயங்காலம் டீ குடிக்கல, காலையில் ஜூஸ் குடித்தேன். அது உடம்புக்கு வந்து ஏற்றுக்கலையா என்னன்னு தெரில. ஸோ அதனால் உடம்பு ரொம்ப இதாகிடுச்சு. காலையில் சாப்பிட்டு ரியாக்ஷன் அப்போவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பாப்போம் இன்னும் எப்படி இருக்குன்ட்டு சமைப்போம். இப்போ டீ குடிக்கல, எதுவும் பண்ணலை, தண்ணி குடித்தாலே முடிய மாட்டேங்குது. அதனால் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குட்டி என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஆர்டர் எடுத்துகிட்ருக்கான். ஆ, ஆர்டர் எடுத்துகிட்ருக்கேன், ஏற்கனவே எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டேன். இப்போ ஆர்டர் எடுத்துகிட்ருக்கான். அம்மா ஏ நல்லா பேசு பாப்பா. வந்து சமைச்சி முடிச்சிட்டேன், கிச்சனையும் கம்ப்ளீட் க்ளீன் பண்ணிட்டேன். செவுத்த காட்டுறேன் பாருங்க. நின்னுட்டேம்மா, இவங்க பேசிட்டு இருந்தாங்கம்மா, இது ரெண்டு பேரும் வா மாமா வர வரைக்கும் வெளியே நிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கம்மா. சரி சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேம்மா வெளியே. சரி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வந்து பார்த்தா அழக்கானாம்மா. திரும்பி நான் வெளியே போய் நின்றுட்டம்மா, அதுக்கப்புறம் திரும்பி உள்ளே வந்தேன். இன்னொருத்திக்கு வந்து ரெக்கானோட சீல் வைக்கணும்னு கூப்பிட்டாம்மா. அப்போ என்கிட்ட கத்துதுமா, அப்போ என்கிட்ட கத்துதுமா, உனக்கு பேச ஆள் இருக்குது, பேசுவீங்க பஸ் ஸ்டாண்ட் வர வரைக்கும். சமைச்சாச்சு, சண்டை கேட்டுக்கோங்கப்பாவே. வெள்ள சாப்பாடு, இந்த பக்கம் ரசம், பீக்கங்காய் பொரியல், வெண்டங்காய் புளிக்கு வச்சது, எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம். ஸோ அங்கே ஒரு ஆள் எப்படி காலை நீக்கி போட்டுட்டு கிரேட் சாப்பிட்டு சம்பாருங்க. ஒரு அப்படிதான் மிஸ்ஸு ஃபோன் பண்ணா அது எப்படா எங்க அந்த ஃபோன், எங்க அந்த ஃபோன், அந்த ஃபோன், அந்த ஃபோன் தான் மாத்தி கை பார்த்து எழுதி வச்சிருக்காருங்க கொஞ்சம் நீட்டா, அவங்க பேரு, அவங்க என்னமோ சொன்னாங்க எழுதி கொண்டு வந்தம்மா. எஸ் மிஸ். சைக்கிள் வாங்குறானிக்கு யார் மார்க்ஸ் மிஸ் தெரியலிங்க மிஸ்.
சரி ஆப்ஷன் இங்கிலீஷ் சொல்ல மாட்டேன் மேம் தான் அப்படி கலாய்க்கிறியா உங்களுக்கு திராட்சை வேற உள்ள போகுது மிஸ் வந்துட்டு சிரிச்சிருப்பாங்க வேற பிரெக்னண்டா இருக்கிற மிஸ் முன்னாடி திங்கிற மாதிரியே பேசியிருக்கா உண்மைதானடா அவங்களுக்கும் சாப்பிடுங்கிற ஆசையை தூண்டி விட்டுட்ட வாங்க ஐஸ்கிரீம் குல்பி சாப்பிடலாம் குல்பி குல்பி மேல இருக்கிறது சாப்பிடு எடுத்து அந்த பக்கம் போட்டுவா எடுத்து அந்த பக்கம் போட்டாமா இருக்கும் சாப்பிடாதீங்க வெரி லைட்டா கூட்டிட்டு